இன்னைக்கு இருக்கிற எல்லாமே ஈவன் தோ இந்த மீடியா கூட கார்ப்பரேட் கண்ட்ரோல தான் இருக்குது, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு தெரியாது. இந்த மீடியா கூட கார்ப்பரேட் கைகுலியா தான் இருக்கிறீங்க, கார்ப்பரேட் சொல்றது தான் கேக்குறீங்க. சூப்பரா இருக்கு, நீங்க படம் பார்த்து சொல்லுங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு, உதய் சாரோட ஃபேன்ஸ் பயங்கரமா அதை என்ஜாய் பண்றாங்க. தேங்க்யூ சோ மச் அந்த ரெஸ்பான்ஸ்க்கு. தேங்க்யூ. ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் நல்லா வந்திருக்கு, பயங்கரமா வந்திருக்கு. ஒரு கேட்டன் மவுஸ் இது மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குமே. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், டிஃப்ரெண்டான ஒரு படமா இருக்கும் தமிழ்ல. உதயநிதி ஆக்டிங் சூப்பராக இருக்கும். ஆரோ வில்லன் பயங்கரமா சமையாச்சிருக்காரு, சமய பண்ணி சமரோல இருக்கு. அப்புறம் அன்பு கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்கேன், வருவாரு சூப்பரா இருக்கும் பயங்கரமா. ஒரு சீனையும் வந்து பெருகி விட்டாரு, சூப்பரா இருக்கும் ப்ரோ, த்ரில்லிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆரோ மூணு பேர் காட்டுறது செம த்ரில்லிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஃபேமிலி வந்து என்டர்டெயின் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச மேமே இருந்திருக்க தேவையில்ல நினைக்கிறேன், ஏன்னா தலைவர் தான் மாஸ்க் காட்டாரு படத்துல. நெஞ்சுக்கு நீதி அந்த படம் மாதிரிதான், எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவோம், அதான் எங்க கட்சி. அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆரோவுடைய இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்குறதுக்கு. கடைசியில சொல்லும் போது ரொம்ப மிகவும் சிறப்பா எடுத்திருந்தாங்க. இது வந்து டைரக்டர்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த லைட்டிங் அவங்களுக்குலாம் அந்த கதாநாயகியும் எங்களுக்கு கரெக்டாக சூட் ஆச்சு அவருக்கு. அவருடைய தீம் வந்து கார்பரேட் நிறுவனம் எப்படி வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேலை செய்கிறாங்க அப்படின்றது வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்தாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்த படம் நடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த படத்தோடு அவர் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதுன்னு எங்களுடைய கருத்து. படம் முழுசாக பார்த்தங்க, நல்லாயிருக்கு. குறிப்பாக இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷன், அந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்துகிறாங்க. அது குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லாமே ஈவன் தோ இந்த மீடியா கூட கார்ப்பரேட் கண்ட்ரோல தான் இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு தெரியாது. இந்த மீடியா கூட கார்ப்பரேட் கைகுலியாக தான் இருக்கிறீங்க, கார்ப்பரேட் சொல்றது தான் கேட்குறீங்க. இது கூட இந்த விளம்பரம் அப்படி தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் இந்த அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறையை வந்து தனியாருக்கு குறைஞ்ச விலையில் நட்டம் அடைஞ்சிச்சுன்ற பேரில் தாரவாக்குறத கொடுக்கறத ஓரளவுக்கு சிறப்பாக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கழக தலைவரும் இந்த திராவிட ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து எதிர்த்து போறாருன்னா நல்லா இருக்கும். படமும் நல்லா இருந்தது, ரொம்ப ஆக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்களுடைய அந்த படம் எடுத்த ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சிந்திக்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப எப்படி நல்லா எடுத்திருக்கிறாங்க. உதயன்னா நடிச்சிருக்காரு, நான் எதுவும் தப்பு சொல்லலை. ஆனால் அதை விட அந்த கார்பரேட்டுக்கு சாதகமாக வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறவர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். உண்மையிலேயே இன்றைக்கி கார்பரேட் வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து ரத்தமாக உறிஞ்சி சாப்பிடுதுன்றத ரொம்ப அழகாக அவர் ஆக்ஷன் பண்ணி நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்க்கலாம். இதை மக்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதை பார்க்கணும். பார்க்குறதோடு மட்டும் இல்லை, குறைஞ்சபட்சம் அதுலேருந்து ஏதாவது ஒரு புரிதல் வந்தால் நல்லாயிருக்கும். இதில் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வளோ மோசமான நிலைமைக்கு தனியார் மயமாக்கப்படுது என்றத ரொம்ப ஓரளவுக்கு தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். கருத்தான படத்தில் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஹீரோயினும் நல்லா நடிச்சுக்கிறாங்க, வில்லனும் நல்லா நடிச்சுக்கிறாங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்கா? மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு, கதையும் சூப்பராக இருக்கு, அவர் வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணிக்கிறாரு. நான் ஃபைட் சீன் இன்னும் அதிகமாக இருந்திருந்தேன், இன்னும் சூப்பராக இருந்துருவேன் கதை. அவர் கம்பேக் வேற ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணிக்கிறாரு. இதில் இன்னும் ஃபைட்டிங் இன்னும் லாங்காக போவோம்னு நினச்சோம், ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. அந்த ஃபைட்டிங் இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போயிருந்தாங்க, சூப்பராக இருந்துடும். இந்த படம் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரா? டேரக்டர் நல்லாவும் பண்ணிடுறாரு, சூப்பராக பண்ணிடுறாரு. அவ்வளோ ரொமான்ஸும் இல்லை, அவ்வளோ ஆக்ஷன் மூவியும் இல்லை,
கருத்தான படம், கரெக்டா கரெக்டா கருத்தா எத்தனை படம். தடம் படோட இந்த படம் நல்லா இருக்குமா? புரியுது. தடம் 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 ஆ நல்லா இருக்கு. தல கருத்து தான், ரெண்டுமே கருத்து தான், ஈக்குவல் பண்ணா ரெண்டுமே சேம் தான். ஆரோ வந்து ஒரு கம்பேக் சொல்லலாம், நல்லா பண்ணிருக்காரு.